தஞ்சாவூர் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் நடமாடும் மளிகைப் பொருள் மற்றும் காய்கறி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பில் நடமாடும் மளிகைப் பொருள் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை துணை இயக்குநர் மரியரவி ஜெயக்குமார் தலைமை வகித்தார். வேளாண் வணிக அலுவலர் சிவகாமி முன்னிலை வகித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் சார்பில் ஒரு நாளைக்கு சராசரியாக 110 வாகனங்கள் மூலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் உழவர் சந்தை மூலமாகவும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மளிகைப் பொருட்கள் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை 6 வாகனங்கள் மூலம் 5000 கிலோ மளிகைப் பொருட்கள் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 491 டன் காய்கறிகள் இதுவரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் வேளாண் அலுவலர்கள் சிவகாமி, கனிமொழி மற்றும் உதவி வேளாண் அலுவலர்கள் வாசு, வளையாபதி, உற்பத்தியாளர் நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர்கள் விஜயகுமார், கோகுல், குமரன், ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com